பிரச்சனை இருக்கும்போது வீட்டில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க, புயலுக்காக வந்திருக்காங்க, புலங்குற தண்ணியில் குடிக்கிற தண்ணி இல்லை, தொட்டியை கவனிக்கல. ஆமாம், தொட்டியை கவனிக்கல. நம்ம இந்த மாதிரிங்கிறது இல்லைங்களா, நம்ம தெரியாது, நினைக்கல. அடுத்தடுத்து குழந்தைங்க போயிட்டுருக்கு, அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னடா அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே அந்த மாதிரி வருதுங்களே, என்ன ப்ராப்ளம்? இப்போ உங்களுக்கு தண்ணியில் தான் பிரச்சனை இருக்கும், தண்ணியிலே எல்லா குழந்தையும் சின்ன சின்ன குழந்தைங்கள கொண்டு வரீங்களே, ஒரு அஞ்சாறு குழந்தைங்க போனோன்னு பார்க்கும்போது தண்ணியை பாருங்கள், தண்ணியில் தான் பிரச்சனை பண்ணும்போது. இது வந்து 21லேருந்து இந்த 25க்குள்ளே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 26ஆம் தேதி ஆக்சுவலாக 7 மணிக்கெல்லாம் தண்ணி எப்போதும் திறந்து விடுற மாதிரி திறந்து வரும்போது தண்ணி மஞ்சளாகவே வந்திருக்கு, மஞ்சள் மஞ்சள்னு ஸ்மெல் வந்து. ஆமாம், அது பார்க்கும்போது பிடிச்சிருக்காங்க, தனியாகவே மஞ்சளாக வருது, தனியெல்லாம் பிடிக்காதீங்க, நாரி நாத்தமாக வருதுன்னு சொன்னோடனே சரி எல்லாமே பார்த்து அள்ளி மோந்து பார்த்துட்டு நாத்தமாக வருது அப்படின்னு சொன்னால் சரி டேங்கில் நம்ம கிராமத்தில் அதானே பண்ணுவாங்க, டேங்கில் எதுவும் ஏறி கிடக்கான்னு பாருங்கள், எதுவும் செத்து கித்து கிடக்கா என்ன எது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதாருக்குமே டேங்கில் ஏறி பார்க்குறது தான் பசங்களை, நாங்கள் தான் நின்று எல்லாமே நின்று ஏறி பாருங்க பாருங்க. எத்தனாம் தேதி பார்க்குறீங்க? 26ஆம் தேதி காலையில் 7:30 பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஏறி பார்க்கும்போது குருவி காக்காக செத்து கிடங்கு பாருங்கும்போது அங்கே போகிறதுக்கா மனித பீதாக இங்கே கிடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிடந்திருக்கு. கிடந்தவுடனே சரி உடனே வாட்டர் போட்டு ஒரு காசி விஸ்வநாதனை கூப்பிட்டு வர சொல்லி பார்த்தவுடனே அவர் உடனே வந்து பார்த்துட்டு ஆகா என்ன பலவா பயில் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா அடுத்து வந்து தலைவருக்கு பத்மா முத்தையாளுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறாரு, அவரே தான் ஃபோன் அடிக்க சொல்கிறாரு, அவரே ஃபோன் அடிக்க சொல்கிறாரு. நான் ஃபோன் எங்கள் அண்ணன் பையன் செல்லுலேருந்து என்கிட்ட செல்லு எடுத்துகிட்டு வரல, பேலன்ஸ் போதிய பேலன்ஸ் இல்லை, நான் என் அவர் செல்லுலேருந்து நான் அடிக்கிறேன். அடிக்கும்போது நாங்கள் அடிக்கும்போது அவர் தலைவர் எடுக்கலை, ஃபோன் எடுக்கலை எடுக்கலை. அப்புறம் திருப்பி அடுத்து பொது நலத்தில் இருக்க யாருன்னா கவுன்சிலர் ரேவதி சிதம்பரம், அவருக்கு அடிக்கிறான். அவர் அடித்தோடனே உடனே வந்துடுறாரு அவர். அப்புறம் இந்த காசி விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் போய் அடிக்கிறாரு இந்த தலைவருக்கு, முத்தையாவுக்கு அடிக்கிறாரு. அடித்தவுடனே உடனே வராரு. வந்தவுடனே அவர் வீட்டில் காரை போட்டுட்டு அரை மணி நேரம் சென்று என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியாது, அரை மணி நேரம் சென்று இங்கே வராரு. வந்தவுடனே பார்க்குறாரு துணைத்தலைவரை, முன்னாள் துணைத்தலைவர் எட்வின் ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையனை ஏறி பார்க்க சொல்கிறாப்புல, அவர் ஏறி பார்த்துட்டு அண்ணன் தலைவரை மலந்தான் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரே வெளிப்படுத்துறாரு எல்லாத்துக்கும், வீடியோ தாசில்தார் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணவுடனே மறுபடியும் வராங்க, கார்த்திங்கிற போலீஸார் ஏறுறாரு, அதில் ஏறி பார்க்குறாரு, அவரும் மலம் கிடக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்து பிடிஓ வராரு, பிடிஓ சாரும் ஏறுறாரு. அடுத்து ஐயா சின்னதுரையா வராரு, எம்எல்ஏ வராரு, அவரும் வந்து பார்த்தோன்னே டிரைவர் சின்னதுரையா டிரைவரே ஏறி பார்க்க சொல்கிறாங்க, மலம் நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிடத்தவுடனே உடனே பார்த்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 12 மணி மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி தலைவர் வந்தோன்னா தண்ணியை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு, லாக் பண்ணலை தண்ணியை, டக்குன்னு ரிமூவ் பண்ணுங்கள் தண்ணியை அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாரு. ரிமூவ் பண்ணதுன்னா வீடியோக்கெல்லாம் வந்தோன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணி தண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி விட்டு கண்ணை கட்டின்னு வாடகை தான் அப்படியே கொட்டுது, அப்படியே நிலைமையில் அவ்வளோ நிலைமையில் மோசமாக போயிட நிலையில் அது இதாகிடுச்சு. அடுத்த அந்த ஆடியோலேருந்து தாசில்தார்லேருந்து பிடிஓலேருந்து கவர்மெண்ட் அரசு ஊழியர் எல்லாருமே வந்து மறுநாள் தான் வராங்க, மாவட்ட கலெக்டர் கலெக்டர் வராங்க, எஸ்பிஎம்மா வராங்க, டிஎஸ்பி எல்லாமே வராங்க, வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து நிகழ்வு நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் அங்கே தண்ணியே பிடிச்சிட்டு இருந்திருக்கோம், அது எங்களுக்கே தெரியல, புரியுது கலைஞ்சு வந்தோன்னா வந்துருக்கு, அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.
இது எதனால நடந்திருக்கு யாரு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எதனால நடந்திருக்கும்னு முன்னாடி நாங்கள் அதை வந்து யோசனை பண்ணல. அப்ப அதுல இருந்து ஒரு பிரச்சனை, இந்த தண்ணி தொட்டி தண்ணி பிரச்சனையில ஏற்கனவே வாதம் வந்திருக்கு. அந்த முன்னாடி ஓஎச்டி ஆபரேட்டர் சண்முகங்கிறவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. எப்படின்னா எங்களுக்கு தண்ணி கேட்ட பிரச்சனையில பணி நீக்கம் செஞ்சுட்டாரு. ஓஎச்டி ஆபரேட்டர் முன்னாடி 25-30 வருஷம் அவர் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். அது புது டேங்க்ல இருந்து வந்துச்சு. இங்கே வந்த ஊர் தான், அவரும் அவங்க இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் 30,000 டேங்க்லேருந்து 3 இனத்தவருக்கும் வந்துருச்சு. இதில் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த வசதி வாய்ப்பு வந்தவொடனே எல்லாம் மோட்டார் வச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு வர வர இங்கே தண்ணி வராமல் போயிடுச்சு அப்போ தண்ணியை வராமல் போனோடனே மக்கள்லாம் ஓஎச்டி ஆபரேட்டர் வீட்டுக்கு எல்லாம் குடத்தை தூக்கிட்டு போகுதுங்க. என்னைக்கிட்டே அவன் நீங்கள் குடத்தை தூக்கிட்டு தலைவருக்கு, அப்போ நீங்கள் தானே தலைவருக்கு ஓட்டு போடச்சிங்க, நீங்கள் தானே பண்ணச்சிங்க, அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், நீங்கள் தானே ஓஎச்டி ஆபரேட்டரு, உங்கள்ட்ட தானே நாங்கள் கேட்க முடியும், நீங்கள் தலைவர்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னா அவர் கேட்டிருக்காரு, என்ன மச்சான் இந்த மாதிரி 1000 வேங்கவேலுக்கு வந்து பன்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, அந்த இதை போரை போட்டு தண்ணியை ஏறி சொன்னதுக்கு அவர் ஒரு வார்த்தையான வார்த்தையை கொச்சை தமிழில் பேசி திட்டிருக்காப்புல. இதுலேயே ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு நூலகத்தில். டக்குன்னு ஒரு வேலையை அவங்களுக்கும் சப்போர்ட்டாக போகிறேன் அப்படின்ட்டு வேலையை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கு குறிப்பாக தான் போகிற போடுறாப்புல, இங்கே வந்து இந்த இடத்துல போகிற போடுறாப்புல, அந்த ரோட்டு கரையில் ஓரமாக போகிற போடுறாரு. ஆமாம், இங்கே போகிற போட்டவுடனே டக்குன்னு இது வந்து நீர்த்தக்க தொட்டி வந்து இங்கே அரியணா மக்களுக்காண்டி போட்டது கிடையாது, காவிரி கூட்டு குடியிருப்பு தண்ணிக்காண்டி டேங்க் கட்டப்பட்டது. கூட்டு குடியிருப்பு கட்டப்பட்டது, அது சும்மா கடந்துச்சு. 14-15 சும்மாவே கடந்துச்சு. அப்புறம் 5-6 வருஷமாக கடந்துச்சு. டக்குன்னு போகிற போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை சுத்தம் பண்ணாமல் கூட தண்ணியை மேலே ஏற்றிட்டாங்க. மேல் ஏற்றி அதை தான் எங்களுக்கும் விட்டாங்க. அதை தான் நாங்களும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அது தொட்டி தொட்டியே சுத்தம் பண்ணுறதே கிடையாதுங்க சார். ஒரு 9 மாதமாக 8 மாதமாக தண்ணி வந்துச்சு, சுத்தம் பண்ணுறது கிடையாது, போகிறதில்ல வரதில்ல. இந்த கடைசியில் இந்த நிலைவு வந்துருச்சு. அதில் பிரச்சனை வந்து அப்போ இதில் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேங்கை க்ளோஸ் பண்ணோடனே உடனே ரிமூவ் பண்ணோடனே நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு அதிலே அந்த டேங்க்லேருந்து தண்ணி விட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு பைப்பில் குடிக்க முடியாது, அந்த பைப்பில் மழை வந்த தண்ணி தானே அது. எங்களுக்கு புதுசாக ரிமூவ் பண்ணி கொடுத்தா கொடுங்க, இல்லைனா எங்களுக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு பிற்பாடு தான் பைப்பெல்லாம் சிஓ போட்டு பைப்பெல்லாம் போட்டு விட்டு மறுக அந்த டேங்க்லேருந்தே இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 30 லிட்டர் டேங்க்லேருந்தே 30,000 டேங்க்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. இப்போ அதில் வந்து கொடுத்து 10-ம் 10th வந்து தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற தொட்டி கட்டுறாங்க. ஆ, வேறு தொட்டி இந்த பக்கத்தில் கட்டுறாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு பிரச்சனைக்கு பிற்பாடு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பொது தொட்டியாகவே கட்டுங்கிறேன், தனி நபருக்குன்னு தொட்டி கட்ட வேண்டாம். ஆ, எல்லாருக்கும் ஊரில் ஊருக்கு எல்லாருக்குமே மொத்தமாக ஒரு 3 இனத்தவர்களுமே ஒன்றா விடுங்க தண்ணியை, தனித்தனியாக தண்ணி விடாதீங்க. அது சரி தானே? ஏன்னா ஆமாம், நம்ம குடிக்கிறதுனா அவன் செய்ய, ஆமாம் செய்ய, அவன் குடிக்கிறது நம்ம செய்ய, நம்ம செய்ய, எல்லாரும் குடிக்கிறதுனா எவன் செய்வன், எவன் செய்யறான்னு பார்த்துக்கலாமா? இல்லை நம்மளுக்கு அந்த முடிச்சு போகாது. அது வந்து தனியாகவே சிஓ போட்டு கட்டிட்டாங்க. நானும் சொல்கிறேன், பொதுவாக கட்டு நீ சொல்லிடுவோம். ஏன்னா ஈழத்தமிழர் போராளி நீங்கள் வந்து அப்பையிலேருந்து நல்ல ஒரு எல்லா தமிழர்களும் அப்போ இல்லை மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எவ்வளோ நம்ம தமிழன் தான். அந்த அன்னைக்கு அடிப்பட்ட போது ஐயா போய் நின்று எல்லாமே திரைப்பட குழுவினர்கள்லாம் கொண்டு போயிட்டு எல்லாமே பண்ணி மக்களுக்காண்டி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை ஒண்ணுமே பண்ணல. இது வரையும் நாங்க நசுக்கப்பட்டு தான் போயிருக்கோம். இது வரையும் எங்களுக்கு ஒரு தீர்வு காணும். குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. குற்றம் மலங்கிருந்த வேறு கண்டுபிடிக்கணுமா? இல்லையா, இல்லாத சாப்பிட முடியல, இதே கவலையா, இதே நினைப்பா, நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. எங்களுக்கு எந்த இதுவும் வேண்டாம். இந்த போட்டு விட்ட ஆளை மட்டும் போட்டு ஆளை மட்டும் நல்லா கைது செஞ்சு போனா போதும் எங்களுக்கு. வேற எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். வேற எது வேண்டாம். குற்றவாளி யாரு? நாங்க உழைச்சோம், சாப்பிட்டோம், நிம்மதியா இருந்தோம். இது யாரு கொண்டு வந்து பண்ணுனதுன்னு தெரியல. இத பண்ணுன நேரம் நெத்தில
நாங்க சொல்லிட்டு அத்திப்பட்டி அறிவிச்சிருக்கீங்கன்னு எங்க பேரப்பிள்ளை தலைமுறைக்கு கூட இந்த வார்த்தை ஏன்னா நாங்க அப்ப எல்லாம் நசுக்கப்பட்டிருக்கோம் சார் நாங்க வந்த அவ்வளவு வேதனைகள் எங்களுக்கு தெரியலாம் சார் எங்களுக்கு குற்றத்தை எங்களை பக்கமே தள்ளலாங்களா எங்க பிள்ளைங்கள கொண்ட வச்சு நசுக்கி நாங்களே எள்ளி போட்டு நாங்களே தண்ணி குடிப்பாங்களா நீ பீ தண்ணி குடிச்சவன் உங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் எங்க போயிட்டு பாருங்க இந்த பாதிப்பு குரூப் வச்சுக்கிட்டு செல்லில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வேங்கை குரூப் ஒன்று போட்டால் தப்புங்களா அதை ஒரு குற்றம் சுமத்துறாங்க அதை வந்து ஊர்ல எங்களுக்கும் சம உரிமை இருக்கா சம உரிமை இல்லை அப்படின்னாங்க எல்லாரும் நாங்கள் எங்களுடைய குடும்ப அட்டையை கொண்டாந்து போடச்சிடறோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களை எங்கிட்டாவது இல்லை அவங்க கூட அனுப்ப வேணாம் நாங்கள் ஏதாவது வேறு மாவட்டங்களுக்கு போயிடுறோம் மாவட்டம் இல்லாட்டி தமிழ்நாடு கூட எங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு நாடு போயிடுறோம் இது நம்ம நாடு நம்ம நம்ம நாடுகளை பறிக்கப்பட்டு ரொம்ப ஒரு பெருமை எந்த ஒரு கட்சி தலைவரும் இங்கே வந்ததில்லை நீங்கள் வந்து ஊரை நேரடியாக ரொம்ப சந்தோஷம் வர்றவங்க உங்களுக்கு என்ன சலுகை வேணும் என்ன என்ன ஏது வீடு இப்படி இருக்கே ரோடு இப்படி இருக்கேங்கவும் நாங்கள் சரி செஞ்சு கொடுக்க முடிஞ்சதுனால இதை கேட்டால் இது ஒரு குற்றம் நாங்களே சலுகை தர்றாங்க நாங்களே எங்கள் இதை எல்லாம் கேட்குற சலுகை எல்லாம் எங்களுக்கு எந்த சலுகையுமே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததில்ல பாருங்க 1986-87 எம்ஜிஆர் கட்டப்பட்ட வீடு தான் இதெல்லாம் அப்போ போட்டு இதை விலைக்கு வாங்கி கொடுத்து கட்டது தான் எங்களுக்கு நில உரிமை எதுவுமே கிடையாது அப்பவே பறிக்கப்பட்டுச்சு நில உரிமைலாம் எங்கள்கிட்ட இருந்த பூரா பறிச்சுட்டாங்க நாங்கள் எதுவுமே யாருக்கும் அடிமை இல்லை ஆமாம் நாங்கள் உழைச்சு நாங்கள் எந்த ஒரு பார்ட்டிக்கும் அடிமை இல்லாமல் வாழ்கிறோம் அதான் எங்களுடைய முக்கியத்துவமே அதான் என்ன பண்றாரு வீடியோலாம் ஒண்ணுமே அவரெல்லாம் என்ன சொல்றாரு கவர்மெண்ட் அரசு ஊழியர்ங்கிறது எனக்கு நல்லா தெரியல தலைவர் பத்துமாங்கிறது இங்க வந்ததே கிடையாது எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் தொட்டிலோட எழுதிதான் இருக்கு அது இப்ப எழுதுனது அது இப்ப எழுதுனது சம்பவத்தின் குறிப்பாடு எழுதுனது இது வந்து தலைவர் கூட இல்ல தலைவரோட பினாமி என்ன பத்மா தான தலைவர் இப்ப அவங்களே கேள்வி கேக்குறாங்க இந்த பையன் தான் ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆன பையன் எஸ்எஸ் மருத்துவமனைக்கு கொடுக்கணும் ஆமாம் பெரியவங்க அடுத்து மூணு பேர் பெட்டில் அவ்வளோ சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்டு